ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து மாடல் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு நார்மலான ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, இதில் வந்து பானைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு இது என்னென்னா, கப் ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் லார்ஜ் சைஸு, அதனால் அதுக்கு எப்படி வந்து நம்ம டாட் வெட்டுறது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு திருப்பி போட்டுட்டு பேக், அதாவது ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணி, அதாவது நெக்கை வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் வரும்போது உங்களுக்கு ஒரு 19 இன்ச்சு வருது. இப்போ அந்த 19 இன்ச்சு அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் திருப்பிக்கோங்க. நெக்கில் அதாவது வி பட்டியை விட்டுருங்க, அதை மெஷர் பண்ண தேவையில்லை. அந்த 19 இன்ச்சு வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு 27 இன்ச்சு வருது. 27 அதோட வச்சு நீங்கள் ஊக்கு வச்சுருக்கிறது வந்து அதோடு நீங்கள் சேர்த்திக்கலாம். வீப்பட்டியை மட்டும் நீங்கள் அதில் சேர்த்த தேவையில்லை. இப்போ டோட்டலாக வந்து ஒரு 37 இன்ச்சு வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு வருது. அதே மாதிரி அதை வந்து செஸ்ட் ரவுண்டுன்னு மார்க் பண்ணி 1/4 வச்சுக்கோங்க. அடுத்தது வெயிஸ்ட்டு லென்த்து, வெயிஸ்டோட சுற்றளவு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யோக் ஃப்ரெண்டு, அப்புறம் பேக்கு, அப்புறம் அடுத்து ஆப்போசிட் சைடு, அப்படி வச்சு பிட்டு பிட்டாக நீங்கள் எடுக்கணும். ஒரே லென்த்தாக வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து லூஸ் விழும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிடிச்சி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையோடைய சுற்றளவு, கையோட சுற்றளவும் ஆம்ஹோல் சுற்றளவும் 1/2 தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். 12 இன்ச்சு வந்துச்சுன்னா நம்ம 6 இன்ச்சு தான் நம்ம நோட் பண்ணுவோம். அதே மாதிரி கையோடைய நீளம், நீளம் வந்து அதிகம் பண்ணணும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணும்போதே அதனோட அளவுகளை வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டரோட அளவு, ஷோல்டர் வந்து உங்களுக்கு அந்த தையலோட எவ்வளோ வருதோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டும் நம்ம அந்த கரெக்டாக ஷோல்டர் சென்டர் பாயிண்டில் நீங்கள் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த ஆம்ஹோல் வரைக்கும் நல்லா இழுத்துட்டு அதில் வந்து நீங்கள் டேப் வச்சு க்ராஸாக மெஷர் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ வருதோ, அதாவது 14 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 7 இன்ச்சு வரும். அந்த 7 இன்ச்சை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதாவது உள்பக்கமாக எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேல் பக்கமாக என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேக் சைடு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லென்த்து, பேக் லென்த்து எவ்வளோ, அதாவது நமக்கு இடுப்பு உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே டாட் வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த அளவு எக்ஸஸ் ஆர் மைனஸ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே அளவில் இருந்து நீங்கள் நெக்கோட பேக் நெக்கோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு கப் ஷேப்பை கரெக்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் நெக்கோட இதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எந்த அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப் அப்படின்னா அந்த கட்டு எந்த இடத்துல வருதோ அதையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓப்பன் லென்த்து, ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து வந்து பட்டி இல்லாமல், யோக் பீஸ் இல்லாமல் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 3 இன்ச்சு வந்தால் ப்ளஸ் 1 இன்ச்சு 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரு டாட்டு, டாட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 இன்ச்சை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2.75 வந்துச்சுன்னா 3 இன்ச்சுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த சென்ட்ரு டாட்டோட நல்லா டீப்பாக இழுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஷர் வருதோ அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. 13 இன்ச்சு வந்ததுன்னா ப்ளஸ் 1 இன்ச்சு, 14 இன்ச்சாக சேர்த்திக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு யோக் பீஸு, முன்னாடி எவ்வளோ உயரம் வருது, சைடில் எவ்வளோ உயரம் வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வருது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து எப்படி ஒரு லைனிங் கிளாத்தில் அப்ளை பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நார்மலாக ஒரு லைனிங் கிளாத்து, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது நீள வாக்கில் ரெட்டையாக மடித்து போட்டுக்கலாம். கீழே இருக்கிறத வந்து நம்ம எக்ஸஸாக வர்றத லைன் போட்டு அந்த பிசுறு வர்றதெல்லாமே ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே இருக்க எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே எப்படி மெஷர்மெண்ட் நோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உயரம் கூட 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்க. ஏன்னா கீழே 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம், அதனால் மேலே வர ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் 13 + 1/2 சேர்த்தி நம்ம 13.5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 32, 34, 36 சைஸ் வர்றதுக்கு எல்லாமே நம்ம ஷோல்டர் 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். நெக்கு வந்து 2.75 வச்சுக்கோங்க.
அப்புறம் நெக்கோட உயரம் ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்திக்கோங்க. எட்டுனா ப்ளஸ் அரை இன்ச்சு 8.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக்கில் நெக்குக்கும் லைன் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸில் தான் நம்ம என்ன நெக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் ரவுண்டு நீங்கள் அளவு எடுத்து வச்சுருக்கீங்க, அதை வந்து 4 பிரித்து 37 இன்ச்சு வருது அப்படின்னா 9.5, அப்புறம் பக்கத்தில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இடுப்பு சுற்றளவு, அதை 4 பிரிச்சுக்கோங்க. அது கூட 1 இன்ச்சு வந்து நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் சைடு தையல் போடுறதுக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு தையல் போடுறத மட்டும் நீங்கள் 2 லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலுக்கும் பாக்ஸ் போட்டாச்சு, நெக்குக்கும் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன நெக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்காக இருந்தால் அப்புறமா கட் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே பா நெக்கு ரவுண்ட் நெக்கு அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே அதை ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதோ அந்த அளவை மெஷர் பண்ணி நீங்கள் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து பெருசாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணி நீங்கள் மேலே கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்ம் ஹோல் அளவு நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் ஷோல்டர் லூஸு, நெக் லூஸு இதெல்லாமே வராது. அதனால் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம அளவு வந்து பர்ஃபெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் நெக்கு வந்து நான் இதில் கட் பண்ணல, ஏன்னா அது நம்ம கேன்வாஸில் வெட்டிக்க போகிறோம். ஆர்ம் ஹோல் ஷேப் மட்டும் கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தைச்சு திருப்பும்போது அளவு வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அந்த கிராஸு. நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நீடில் மார்க் போடணுமோ அந்த இடத்துல நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நாச் எங்கே போடணுமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் நாச் அது. கீழே வந்து பேக் ஃபோல்டிங் கிட்ட வந்து ஃபோல்டிங் நாச் போட்டுக்கிறோம். இப்போ பேக் போர்ஷன் நமக்கு ரெடி. இந்த பேக் போர்ஷன் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம வந்து 4 டாட் பிடிக்க போகிறோம். உங்களுக்கு கப் ஷேப் கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 டாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவும் போல் 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னொரு டாட் பிடிக்கணும் அப்படிங்கும்போது இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் அதில் வந்து கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். கீழே வந்து அந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. சைடில் மட்டும் 4 டாட் பிடிக்கும்போது 2 மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காமல் கரெக்டாக நம்ம வெட்ட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து மேலே ஷோல்டருக்கும் லைன் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கும் வந்து லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஓப்பனும் வந்து அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு ப்ளஸ் 1/2 இன்ச்சு நம்ம 6 இன்ச்சு எடுத்திருந்தோம்னா 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டு ஓப்பன் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். அதிலிருந்து 3 இன்ச்சு வந்து டாட்டுக்காக. லார்ஜ் சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தாராளமாக சென்டர் டாட் வந்து பெருசாகவே பிடிக்கலாம். அதே மாதிரி அதனுடைய இறக்கமும் வந்து நீங்கள் பெருசாகவே வச்சுக்கலாம். 14 ப்ளஸ் 1 இன்ச்சு 15 இன்ச்சு சேர்த்திக்கலாம். இப்போ கீழே இருக்க அந்த லைன் டாட் எல்லாமே பார்த்துக்கோங்க. பேக் சைடில் எது எது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, சைடு, சென்ட்ரு, ஓப்பன் இதெல்லாமே நம்ம அதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டர் லைனும் ஆர்ம் ஹோல் லைனும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அந்த பேக் போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சென்டர் டாட் பெருசாக இருக்கும்போது சைடில் விடுற கிளாத்தும் உங்களுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு பக்கமாக எக்ஸஸாக வேணும். அப்போ தான் இங்கே டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த ஃப்ரண்ட்டு டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சைடில் வந்து கிளாத் எக்ஸஸாக விட போகிறோம். அதனால் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச்சு பக்கம் விட்டுருக்கேன். அதே மாதிரி டாட்டும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாச்சு போட்டாச்சு, ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் இதை வந்து நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம
ஃப்ரண்ட்டு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக பீஸ் கட் பண்ணி நம்ம இதை எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்கோடைய நெக்குக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க பட்டி யோக் பீஸ் வைக்கிற இடத்துக்கான அந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப அகலமாகவோ ரொம்ப டீப்பாகவோ நீங்கள் வெட்ட வேண்டாம். அப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அது ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் நெக் ஷேப் வந்து அகலம் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரண்ட்டில் வந்து அதிகம் வேண்டாம், ஒரு கால் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு நார்மலாக வெட்டினீங்கன்னா இதுக்கு இவங்களுக்கு லார்ஜ் சைஸாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் நீங்கள் இது பண்ணி கரெக்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா போதும். ஆம் ஹோலும் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது அந்த சென்டர் டாட்டை நீங்கள் சென்டர் பண்ணி கரெக்டாக அந்த லைனில் அந்த கட்டிங்கை வச்சு லைன் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் அந்த லைனில் வந்து முன்னாடி வந்து நம்ம 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுவோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு வந்து டாட்டுக்காக ஒரு 1.5 இன்ச்சு அதில் எக்ஸஸாக நம்ம 1.5 அல்லது 1.75 வரணும். 1.75 இருந்தால் தான் உங்களுக்கு டாட் கொஞ்சம் பெருசாக வரும். அந்த இடத்த வந்து நீங்கள் மாற்றி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த லென்த்தை வந்து இந்த இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல நாச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு நாச்சு வந்து ரெடி. அந்த அளவுக்கு தான் நம்ம அதை டாட் பிடிக்க போகிறோம். அடுத்தது நெக்கு ரொம்ப மேலே இருக்கும்போது கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. 4வது டாட் வந்து சைடில், சைடில் வந்து நம்ம அதை 3 டாட் போட்டுட்டு 4வது நீடில் வந்து போடுற இடத்துக்கு நேராக நீங்கள் வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மறக்காமல் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 இதில் வந்து நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கப் ஷேப் உங்களுக்கு லார்ஜ் சைஸ் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் இருக்க கிளாத்து மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். சைடில் இருக்க அளவெல்லாம் நமக்கு நார்மலான உடம்புக்கான அளவு தான். அதனால் சென்ட்ரல் இருக்க போர்ஷனுக்கு மட்டும் கிளாத்து நிறையா தேவைப்படும் அப்படிங்கும்போது நம்ம 4 டாட் போட்டு கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சென்ட்ரலை வந்து நல்லா லூஸ் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப்புக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சுக்கு நம்ம அதை டாட் பிடிச்சது போக அந்த 2.5 இன்ச்சில் இருந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சிலேருந்து சைடில் மெஷர் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சு வருது. அப்போ நமக்கு யோக்கோட நீளம் வந்து 10 இன்ச்சு நம்ம கட் பண்ணோம். 10 இன்ச்சுக்கு ரெண்டு பக்கம் மார்க் போட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக ஓப்பன் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடில் வந்து 2.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடுக்கு மட்டும் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்திக்கலாம். 3.5 அளவு எடுத்துருந்தீங்கன்னா 4.5 வச்சுக்கோங்க. ஆனால் சைடில் மட்டும் 1.5 இன்ச்சாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 3 இன்ச்சுக்கு எப்படி நம்ம கிராஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் அந்த கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த யோக் பீஸை இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அதில் பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். ஃப்ரண்ட்டு கரெக்டாக அந்த இது ஷேப்லேயும்
அதுக்கப்புறம் அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து நீங்கள் வைக்கும் போதும் அந்த இது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் கட் பண்ணுங்கள். சைடில் வந்து 2.5 இன்ச்னா அதோட ஒரு 1 இன்ச்சு சேர்த்தி 3 இன்ச்சுக்கு வந்து 2.5 + 1 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. முன்னாடி அதே மாதிரி 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸ்லீவும் யூஷுவலாக நீங்கள் வந்து ஃபோல்டிங் வந்து டபுளாக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சுன்னா ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம இப்படி டபுள் ஆஃப் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவுக்கு மேக்ஸிமம் ஜாயிண்ட் வர மாதிரி தான் உங்களுக்கு கிளாத் கிடைக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இன்னொரு ஒரு 1/4 மீட்டரோ ஒரு 10 பாயிண்டோ சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட நீளம் ப்ளஸ் 1 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சு ஆம் ஹோலுக்கு ஒரு கிராஸ் லைன் போடுறோம். அந்த ஆம் கிராஸ் லைனில் ஆம் ஹோல் மெஷர் பண்ணினதில் நம்ம அந்த அளவு வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து கையோடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்து மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸஸாக வைக்கிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் நாச்சு ஷோல்டர் நாச்சு போட்டுக்கோங்க. கீழே எவ்வளோ மடித்து தைக்கிறோமோ அந்த இடத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் டெப்த்து கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் டெப்த்து வந்து நீங்கள் ப்ளவுஸில் வெட்டுற அதே ஈக்குவலாக நீங்கள் கைக்கு வெட்டினீங்கன்னா போதும். நெக்கு மட்டும் நம்ம இப்போது கேன்வாஸில் வெட்ட போகிறோம். நெக்கு வந்து நீங்கள் நார்மலாக எடுக்கிற நெக்கோட அளவுக்கும் அதிகமாக ஒரு கேன்வாஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2.75 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம்னா நெக்குக்கு அதில் நம்ம கேன்வாஸில் வெட்டும்போது 1/4 இன்ச் சேர்த்தி 3 இன்ச்சாக வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்கோட உயரம் 8.5 ப்ளஸ் 1/2 இன்ச் 9 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த அளவு நீங்கள் அப்படியே கூட அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதில் வேணும்னா ஒரு 1/4 இன்ச் நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சோட நீங்கள் சேர்த்தி அதோட வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி அவுட்டரில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நான் ஒரு மார்க் போடுறேன். இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கோட ஷேப்பும் பேட்ச் ஒர்க்கும் நம்ம வைக்க போகிறோம். இது நார்மலாக அடித்து திருப்புற மாதிரியான சிம்பிளான ஒரு பேட்ச் தான். நாட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அந்த நாட் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் ஒரு கர்வ் லைன் நம்ம கொண்டு வரோம். அவுட்ரு வந்து கீழே வந்து ஒரு லீஃப் நெக் மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணுங்கள். அதில் என்ன சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேப்புக்காக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரஃபாக வரைகிறது வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷனுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேப்பு வந்து நீங்கள் வேணால் பேனாவுடைய கலர் மாற்றி கூட நீங்கள் கரெக்டான ஒரு லைன் வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் ஒரு லீஃப் ஷேப்பில். இதை வந்து ஒரு வயலட் கலர் கிளாத்தில் வந்து நம்ம அயன் பண்ணி அதில் வைக்க போகிறோம். ஏன்னா சாரியில் வந்து அந்த வயலட் கலர் கிளாத் இருக்குது.
பைப்பிங் வந்து கோல்டு கலர். பட்டு சாரீங்கிறனால கம்பல்சரி அதில் கோல்டு வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா சாரீலேயுமே பார்டர் வந்து கோல்டு கலர் இருக்குது. அந்த இடத்துல இப்போ வெட்டும்போது அந்த இடத்துல ஒரு நாட் வைக்கிறது, ஒரு சின்னதாக ஒரு கர்வ் லைன் மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் நெக் லைன் வந்து இதில் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த வயலட் கலர் கிளாத்தில் வந்து அயன் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் கிளாத் வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மெயினாக அந்த ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி அந்த பூ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சென்டரில் வர மாதிரியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓரமாக போகிறத விட சென்டரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அன்னியவனாக வருது, வைக்க முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக சென்டர் வர மாதிரி உங்களுக்கு துணி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சென்டரில் வச்சுக்கோங்க. எக்ஸஸாக விட்டு கிளாத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம பேக் போர்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டில் போட கிளாத் பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கிராஸில் போட்டால் போதும். இந்த பூ வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து நம்ம ஹேங்கிங்க்கு பீட்ஸுக்கு பதிலாக இந்த பூவை வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பூவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்ற போர்ஷன் எல்லாம் எப்பவும் போல் சில பேக் இதெல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கிறோம். ஏன்னா இதில் வந்து நம்ம பார்டர் வந்து வைக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். நீடில அளவுக்கு தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அவுட்ரு ஸ்டிச் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு கம்பல்சரி நாச் வந்து நீங்கள் மெயின் கிளாத்தில் போடுங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாச்சு வர நாலு பக்கமும் நீங்கள் எல்லாமே நாச்சு வந்து கட் பண்ணிக்கிட்டோம். ஆம் ஹோல் இதெல்லாமே கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து சென்ட்ரல் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறோம். இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய டாட்டு. இதுதான் நம்ம கப் ஷேப்புக்கு வந்து எவ்வளோ லூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த டாட்டு. இந்த டாட் எவ்வளோ அதிகமாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கப் ஷேப் லூஸ் கிடைக்கும். எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டு ஓப்பன் டாட் பிடிக்கிறோம். அதுவும் எந்த டிஸ்டன்ஸில் நிறுத்துகிறோமோ அந்த டிஸ்டன்ஸ். ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா முன்னாடி வரைக்கும் கொண்டு வாங்க. ரொம்ப ஷார்ப்பு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே டாட்டை நிறுத்திடுங்க. ஆனால் வளைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி நாலாவதாக நம்ம பிடிக்கிறோம் ஒரு டாட், அந்த சைடில் நம்ம நாச் போட்டிருக்கோம், அதுவும் தான் கொஞ்சம் லென்த்தியாக வரும். அதையுமே வந்து எந்த டிஸ்டன்ஸில் வைக்கணுமோ அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வளைக்காமல் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஷார்ப்பாக கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக பெரிய சைஸில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம யோக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு உள்ளே வந்து வச்சு அடித்து திருப்பிட்டு உள்ளே வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நாச்சு சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு மேலே நீடில அளவுக்கு தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம். நீடில் மார்க் போட்டிருக்கறனால அந்தந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் அதோட கொண்டு வந்து நிறுத்திட்டிங்கனாவே டாட் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கீழே வர போர்ஷன் அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து மேலே இன்னொரு ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க.
சென்டரில் வர டாட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும், மீதியெல்லாம் ரொம்ப சேர்த்து பிடிக்க வேண்டாம். மைல்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப சேர்த்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் பட்டியெல்லாம் வைக்கும்போது ப்ளவுஸுக்கு வந்து ஃபினிஷிங்கே நீட்டாக வராது. அதனால் மற்ற எல்லாம் 3 டாட்டுமே மைல்டாக பிடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஷார்ப்னஸும் அது கரெக்டாக வராது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்காது. அப்புறம் யோக் பீஸில் அட்டாச் பண்ணும்போது நம்ம அது என்னமோ கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மற்ற எல்லாமே மைல்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். சென்ட்ரல் டாட் மட்டும் நமக்கு 1.75 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு நீங்கள் அதை பிடிச்சிக்கலாம். அதோட இப்போ யோக் பீஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அந்த ஒரு ஷார்ப்பாக வர இது வந்து நம்ம யோக் பீஸில் வந்து அந்த பெண்டு வரதும் கரெக்டாக ஈவனாக ஒரே இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிக்கும். ஃப்ரண்ட் ஓப்பன் பார்த்துக்கோங்க. இதை ஏன்னா ஏற்கனவே நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து வந்து ரெண்டுமே ஈவனாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஸ்டிச் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா அந்த டாட்டில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி ஓப்பன் பீஸ் வந்து ஊக் பீஸும் வி பட்டி வைக்கிற பீஸும் நம்ம அதில் அட்டாச் பண்ணோம். இப்போ வந்து இதை வந்து கேன்வாஸ் வந்து நம்ம இந்த வயலட்டில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். சைடு வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், ஏன்னா அதை மடித்து நம்ம தைக்கிறதுக்கு வேணும். அதனால் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம அடித்து திருப்பி இருக்கோம். இது ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் வந்து எப்பவும் போல் அடித்து சைடு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம இதில் வெட்டில் கேன்வாஸ் வந்து நம்ம அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மடித்து லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லை அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணாலும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், இல்லை லாங் ஸ்டிச் போட்டு நீங்கள் பிரிக்கிறதுனாலும் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கேன்வாஸை ஒட்டி வர இடமெல்லாம் நீங்கள் அயன் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பெண்டாக வரல அப்படின்னா லைட்டாக அந்த இடத்துல கட் போட்டுக்கோங்க. கட் போட்டு அந்த ஷேப்பு கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக அந்த கீழே இருக்க அந்த கார்னர் முக்கோண மாதிரி இருக்கிறத கரெக்டாக கொண்டு வாங்க. பேட்ச் ஒர்க்குக்கு நமக்கு அந்த கர்வ் லைனு அந்த ஷார்ப்னஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வெளியில் பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு லுக்கு தெரியும், அதனால் அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ வந்து அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கோல்டு கலர் கிளாத் வச்சு பைப்பிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி தான் வைக்கிறோம், அதனால் சைடு வந்து நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை. ஜாயின் பண்ணி நீங்கள் டபுளாகவே அப்படியே வச்சு நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம்.
பைப்பிங் கேப்போ சொல்கிற அதே தான். நீங்கள் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த நீடில் அந்த இது எல்லாமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட்டு வச்சு நம்ம கிளாத் வைக்கும்போது நல்லா டைட்டாக ஒரு மாதிரி திக்காக கிடைக்கும். அதில் வந்து சுருக்கு இதெல்லாமே எதுவுமே வராது. அந்தளவுக்கு நீங்கள் பைப்பிங் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து நீங்கள் ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சுருக்கெல்லாம் வந்துச்சுன்னா லூஸ் கொடுத்தனாலும் பார்க்கும்போது அவ்வளோ லுக்காக இருக்காது. கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது உள்ளே வந்து கரெக்டாக அதை உள்ளே நல்லா திருப்பி விட்டு அந்த இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அதுலேயே அப்படியே கண்டினியூஸாக தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் அதை வந்து சிசர் கட் போட்டு விட்டுக்கலாம் அந்த கார்னர் வர இடத்துல எல்லாமே. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பைப்பிங் வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். சென்டர் வந்து நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ்லேயுமே பேக் தட்டில் சென்டர் இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணும்போது அந்த சென்டர் ரெண்டு ஈவனாக வைக்கும்போது உங்களுக்கு நெக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வந்துடும். இப்போ நான் வைக்கிறது வந்து லைனிங் இருக்கிற பக்கம்தான். கரெக்டாக அந்த நாச்சு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக கரெக்டாக வரும். கீழே வந்த கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக சென்டர் வரணும். பைப்பிங் இதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் துணி இழுத்த மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக இல்லாட்டினா நீங்கள் சென்டரில் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த நாச்சுக்கு நேராக வச்சு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த கார்னர் வந்து ஷார்ப் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் நாட்டு வந்து இப்போவே இந்த இது அட்டாச் பண்ணும்போதே நீங்கள் வைக்கணுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். திருப்பும்போது உங்களுக்கு நாட்டு வந்து அது உள்ளேயே போய்க்கும். இப்போ இந்த நெக் அட்டாச் பண்ணும்போதே நீங்கள் இப்போ இதுக்கு உள்ளேயே வந்து அந்த கரெக்டாக அந்த கார்னர் வர இடத்துல உள்ளே நாட்டு இழுத்து விட்டு அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லாட்டினா தனியாக கடைசியாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். தனியாக கடைசியாக வைக்கும்போது கோல்டன் நாட்ச் அப்படின்னா உங்களுக்கு அது உள்ள பாடியில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். இப்படி இன்சர்ட் பண்ணி உள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உறுத்தல் குத்த இதெல்லாம் இருக்காது. அதனால் எப்போவுமே இனிமேல் வைக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். அந்த இப்போ தைக்கும்போதே உள்ளே நாட்டை இன்சர்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸில் நீங்கள் நாச் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நேராக வரும்போது இது வந்து நம்ம கோல்டன் த்ரெட்டை வந்து உள்ளே இழுத்து விட்டு அப்படியே தையல் போட்டிங்கனாவே போதும். இதே மாதிரி உள்ள எல்லாம் சிசர் கட்டு அந்த சென்டரில் இருக்க கர்வ் லைனுக்கு வந்து கரெக்டான சிசர் கட்டெல்லாம் போட்டு மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே நிறைய இதாக கிளாத் இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் கட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு பைப்பிங்கெல்லாம் கட் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த பக்கம் திருப்பி தைக்கும் போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். நம்ம கேன்வாஸ் வெட்டின ஷேப்புக்கே உங்களுக்கு நெக்கும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அயன் பண்ணிக்கோங்க. பேக்கில் இருக்க அந்த லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு நீங்கள் நகத்தில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதில் வந்து தையல் போடணும். இல்லாட்டினா கீழே இருக்க கிளாத் மேலே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அது வந்து லைனிங் கிளாத் அப்படிங்கிறனால அது டல்லாக தெரியும். அது கொஞ்ச நாள் ஆனால் ஒரு மாதிரி வெளுத்து போகிற மாதிரி ஆயிரும். அதனால் உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கம் வரவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க்கு. ஆனால் லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் எல்லாம் வச்சுருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கு தெரியும். மேலே வந்து த்ரெட்டு மாற்றிக்கோங்க. வைலட் த்ரெட் போட்டு அந்த கார்னரில் நீங்கள் நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு சிங்கிள் கைடில் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் கைடு மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து பைப்பிங் வச்சுருக்கிறத தையல் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கைடு மாற்றிட்டு நீங்கள் இப்போ போடுற தையல் வந்து நீங்கள் டபுள் நம்ம நார்மலாக போடுற கைடு போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஈவனாக வராது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கைடு மாற்றிக்கோங்க. ரொம்ப சின்ன மெஷினுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கைடு கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து தெரியல, அது டவுட்டு தான் கிடைக்கிறது. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கைடு செட் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு சின்ன மெஷின்லேயுமே எல்லா பேட்ச் ஒர்க்குமே நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு ஹோல்ஸோ இல்லை ஒரு இதோ பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப லோவாக போட மாட்டோம், நார்மலான அளவுக்கு தான் போடுவோம் அப்படின்னா அந்த நெக்கோடைய லைன் இப்போ 9 இன்ச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 9.5 இன்ச்சு அது வரைக்கும் போகலாம். அந்த இறக்கத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன பேட்ச் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நார்மலாக உங்கள் நெக்கோட அளவுக்கு உள்ளே வர்ற மாதிரி நீங்கள் எந்த பேட்ச் வேணாலும் நீங்கள் உள்ளே வந்து ஹோல் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பேக் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. லாங் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கிறத வந்து பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது அதில் வந்து நாட்டு வைக்க போகிறோம். அந்த நாட்டுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் வந்து இந்த லோட்டஸ், அதாவது இந்த தாமரைப்பூ மாதிரி நம்ம அந்த ஷேப் பண்ணி ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் ஒர்க் மாதிரி பண்ணுறதுனா இன்னும் கொஞ்சம் பூ பெருசாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து கட் ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன சின்ன பெட்டல்ஸாக இருக்கிறனால. அதனால் நம்ம சும்மா ஓரளவுக்கு ஓரலாக அவுட்லைன் ஷேப் மட்டும் நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு லைனிங் கிளாத்தோ இல்லது ப்ளவுஸோட கிளாத்தோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த கிளாத்தை வந்து நீங்கள் திருப்பி வச்சு அதை தையல் போட்டுக்கோங்க. உள்ள நாடா போடுற அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் ஓரளவு ஒரு 1.5 இன்ச் கேப் மேல் பக்கம் விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் கேப் இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் நாடா போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு கிளாத்து வச்சுருக்கோம், அந்த எக்ஸஸாக இருக்க லைனை கட் பண்ணி திருப்பிக்கலாம். அந்த பேட்சை வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த ஓப்பன் இருக்குது, அதையுமே சின்ன சின்னதாக நீங்கள் கட் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. ரெண்டு நான் இதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும், அதாவது ரெண்டு சைடில் பேக்கில் வந்து டாட் நாட் வந்து ரெண்டு இது போடும்போது ரெண்டுக்குமே கீழே வந்து ஹேங்கிங் வந்து ரெண்டு இது தேவைப்படும். அதனால் நீங்கள் ரெண்டு ஃப்ளவர் வந்து வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக தையலோடு நீங்கள் நல்லா மடித்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த பூவோட டிசைன் வந்து அந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் நாட்டை உள்ளே விட்டுட்டு உள்ளே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாட்டை உள்ளே விட்டு அந்த பிசிறியுமே உள்ளே விட்டுட்டு நீங்கள் அது மேலே அப்படியே தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் மாதிரி கொஞ்சம் 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க, பிரியாத மாதிரி போட்டு அவுட்டரில் வேணாலும் அப்படியே ரவுண்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த கார்னர் மாதிரி வர்ற இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு இந்த நாச் உள்ளே வச்சு மேலே வயலட் கலர் த்ரெட் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல் யூஸ்வலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்லீவு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ சாரியோட இது பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வயலட் கலர் ஷேடு இதில் இருக்குது. அப்போ வயலட் கலர் ஷேடு வரனால உங்களுக்கு வயலட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஏன்னா சாரீ வந்து ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆரஞ்சில் பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா தெரியாது, அதே கோல்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு மைல்டாக இருக்கிறது வந்து அதில் அந்த வயலட் கலர் பூ மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் பேட்ச் பண்ணும்போது அந்த சாரீக்கு அது மேட்சிங்காகவும் பார்க்குறக்கு நீட்டாகவும் ஒரு நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது, கொஞ்சம் கப் ஷேப் வந்து லார்ஜாக இருந்தால் எப்படி அதை டாட் பண்ணுறது, லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதோடைய நம்ம பேட்ச் ஒர்க் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங்கும் இதிலேயே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டி ஸ்டிச் எல்லாமே அதிகம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு இது தான். உங்களுக்கு ஹேங்கிங் வந்து நீங்கள் அந்த இது தேவையில்லை அப்படின்னா பீட்ஸ் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு த்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான், அதுவும் உங்களுக்கு மேட்சிங்காக வரும். இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா வயலட்லேயும் நீங்கள் கிளாத்லேயும் ரெடி பண்ணி கூட நாச்சு வச்சுக்கலாம், பின்னாடி த்ரெட்டு வச்சுக்கலாம். அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடையில் வந்து டபுள் கலரில் கிடைக்கும், அதாவது கோல்டு வயலட்டில் கிடைக்கும், கோல்டு ரெட்டில் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிறதையுமே நீங்கள் நாட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்து மீட்டர் கணக்குலேயே கிடைக்கும், 1 மீட்டர் 2 மீட்டர்ஸ் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கி நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம். ஸ்லீவ் பிளெயினாக இருக்குது அப்படின்னா லேஸில் வர அந்த பீட்ஸ் மாதிரி கூட வாங்கி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஒரு பார்டர் தனியாக கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்லீவுக்குமே ஹேங்கிங் பீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கிடைக்கும், அதையும் கூட நம்ம வாங்கி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்கோட ஷேப் வந்து லீஃப் மாதிரி தான். ஃப்ரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப்பும் ஓரளவுக்கு லார்ஜ் சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.